السلام عليكم ورحمة الله وبركاته الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله رب العالمين ولاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பான எனதரும் ஐ சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அலம்துல்லா அல்லா சுஹானுவ சாலாவுக்கு மிகவும் பிடித்த யௌமுன் நஹர் அறுத்து பலியிடக்கூடிய நாள் இந்த ஈது அபுஹாவில் நாம் எல்லாம் இருக்கின்றோம் அல்லாஹ் சுஹானுவ சாலா நம்முடைய எல்லா நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக சக்கப்பல் அல்லாஹு மின்னா ஒ மின்கும் சாலி அல் அமேல் அன்பானவர்களே இந்த நாள் என்பது இப்ராஹிம் அலிஹ் சொலாத் வசலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய நாள் இப்ராஹிம் அலே சொலாத் வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறி நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹுக்காக தியாகங்கள் செய்ய வேண்டும் என்ற இந்த படிப்பினையை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது அன்புக்கடி அவர்களே இப்ராஹிம் அலே சொலாத் வஸ்லாம் அவர்கள் செய்த தியாகம் என்ன அல்லாஹ் சுல்ஹான் வாலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான் அல்மா அல் துன்யா பொருளாதாரத்தையும் பிள்ளைகளையும் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக மனிதர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுபஹானுவ சால சொல்கிறார் இந்த இரண்டு விஷயமும் மனிதனுக்கு மிக நெருக்கமான விஷயம் இந்த உலகத்துல அழகுபடுத்தப்பட்ட விஷயம் என்று அல்லா சுபஹானுவ சாலா சொல்கின்றார் இப்ராஹிம் அலை சொலத் ஒசலாம் அவர்களுக்கு அல்லா சுபஹானுவ சால ஒரு சோதனையை தந்தார் இந்த சோதனை என்பது மிக பெரும் சோதனை அந்த சோதனை என்ன தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலை சுலாத்து வசலாம் இஸ்மாயில் அலை சுலாத் வசலமை அல்லாஹ் சுபஹானுவ சாலா இப்ராஹிம் அலை சொல்லாத்துக்கு எப்போது கொடுத்தான் தெரியுமா இப்ராஹிம் அலைய சொல்லாத்துக்கு தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கும் பொழுது கொடுத்தான் அந்த மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்ற இந்த சோதனையை அல்லா சுபஹானுவ சாலா இப்ராஹிம் அலை சுல்லாத் வசலாம் அவர்களுக்கு வைத்தான் அன்பானவர்களை இந்த சோதனையில இப்ராஹிம் அலை சுல்லாத்து வசலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதனாலதான் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா சொல்றான் இன்ன இப்ராஹிமகான உம்மா இப்ராஹிம் அலை சுல்லாத் என்பவர்கள் அவர்கள் ஒரு சமூகம் என்று அல்லா சுபானுவத்தாலா குறிப்பிடுகின்றார் ஒரு மனிதனை அல்லா சுஹானுவத்தாலா சமூகம் என்று சொல்கின்றார் காரணம் என்ன இப்ராஹிம் அலை சுல்லாத் வசலாம் அவர்கள் கானித் அல்லாஹ் சுமஹானாவுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அடிப்படையக்கூடியவர்களாக அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால் அதை உடனே செயல்படுத்தக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் இருந்தார்கள் அல்லா சுகானுவ சாலாவுக்கு மிகவும் பிடித்த நல்லடிமையாக இப்ராஹிம் அலை சுல்லாத்து வசலாம் இருந்தார்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகின்றார் இப்ராஹிம் அலை சுல்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு கனவு வந்தது அந்த கடவுளை எப்படி எனக்கு கனவு வந்தது அந்த கனவுல உன்னை நான் அறுத்து பழிகின்றேன் நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவெல்லாம் வகி செய்தி இப்போ அல்லாஹுடைய தூதர் இப்ராஹிம் அலை சொல்லு சொல்லாம் அவர்களுக்கு வந்தது வகி செய்தி அல்லாஹ்விடமிருந்து வந்தது அல்லாஹ்விடமிருந்து வந்த வகி செய்தி என்ன தன்னுடைய மகனை அறுத்து பழியிட வேண்டும் என்று அந்த கனவை கண்கிறார்கள் கண்டுவிட்டு சொல்லுகிறார்கள் கனவை பற்றி உன்னுடைய பார்வை என்ன என்பதை இப்ராஹிம் அலி வசலாம் அவர்கள் இஸ்மாயில் அலி சொல்லாத்து அவர்களிடம் கேட்கிறார்கள் உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ அதை செய்யுங்கள் என்னுடைய தந்தையே என்று இஸ்மாயில் அலை சுல்லாத்து அவர்கள் சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஒருவராக நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று தன்னுடைய ஆறுதல் வார்த்தையை இஸ்மாயில் அலை சுல்லாத்து அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தொடர்ந்தும் சொல்கின்றான் இப்ராஹிம் அலை சுல்லாத்து தன்னுடைய மகனை பலியிடுவதற்கு தயாராக இருந்தார்கள் அவர்களுடைய அன்பு மகனை அறுத்து பலியிடுவதற்காக பொழுது அல்லாஹ் அந்த சோதனையில் வெற்றி பெற்றதை இப்படி சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் இந்த கனவை மெய்ப்படுத்திவிட்டீர்கள் நீங்கள் சோதனையில் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று இப்ராஹிம் அலை வஸ்ஸலாம் அவர்களுக்கு பஷாரத் நர்ச்சேரிய அல்லா சுப்ஹானுவா கூறினார் அன்பானவர்களே தன்னுடைய ரப்பு அல்லாஹ் சுபஹானுவ சால கட்டளையிட்டான் என்பதற்காக தன்னுடைய மகனை கூட அறுத்து பலியிடுவதற்கு தயாராக இருந்த இப்ராஹிம் அலஹி சொலாத் ஒஸ்லாம் அவர்களுடைய தியாகத்தை தான் இந்த நாளில் நாம் வந்து நினைவு கூறுகின்றோம் அன்பானவர்களே இதில் நாம் என்ன படிப்பினை பெற்றோம் நம்மளுடைய சமூகத்தினுடைய நிலை என்ன நாம் தியாக உணர்வோடு வாழ்கின்றோமா யோசிச்சு பாருங்கள் அல்லாஹ் சுபஹானவ சால ஏவிய விஷயங்களை நாம் செய்கின்றோமா அல்லாஹ் சுபஹானவ சால தடுத்த விஷயங்களை நாம் விட்டு விடுகின்றோமா என்றால் இல்லை அல்லாஹ் ஏவிய விஷயங்களை செய்வதற்கு பொடுபோக்காக இருக்கின்றோம் அல்லாஹ் சுபானுவ சாலை தொழுவதற்கு நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் பலருடைய நிலை என்ன ஐந்து வேலை நம்ம தொழுறது கிடையாது ஐந்து வேலை அதனுடைய நேரத்தில் தொழுகிறது இல்லை அல்லாஹ் சுபானுவ சாலா உண்மையை பேசும்படி சொல்லியிருக்கின்றான் பலருடைய நிலை என்ன பொய் பேசி இருக்கின்றோம் அல்லாஹ் சுபானுவத்தாள குடும்ப உறவுகளை பேண சொல்லியிருக்கின்றான் பல பலருடைய நிலை என்ன குடும்ப உறவுகளை முறிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் அல்லாஹ் சுபானுவ சாலை அவனை மட்டுமே ஏகத்துவப்படுத்தி வணங்க சொல்லியிருக்கின்றான் பலருடைய நிலை என்ன அல்லாஹ் சுபானுவ தாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹுபஹஹானுவா சாலா நபி சொல்லல்லாஹு அழிவசல்லத்தை முற்றிலுமாக பின்பற்ற சொல்லியிருக்கின்றான் நம்முடைய நிலை என்ன பலருடைய நிலை என்ன நபி சொல்லல்லாஹூ அழிவசல்லத்தை பின்பற்றுவதில் நாம் பொதுபோக்காக இருக்கின்றோம் அன்பானவர்களை இப்படி சொல்லி கொண்டே போகலாம் எதில் நமக்கு தியாக உணர்வு இருக்கின்றது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கின்றதா இந்த உலகத்தில் நான் வாழும்பொழுது எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சிக்கல் வந்தாலும் என்ன சோதனைகள் என்னை சந்தித்தாலும் அல்லாஹ் சுபஹானவ சாலாவை வணங்குவதிலிருந்து நிச்சயமாக நான் பின்வாங்க மாட்டேன் அல்லாஹ் சுபஹானவ சாலாவுக்கு கட்டுப்படுவதிலிருந்து நிச்சயமாக நான் பின்வாங்க மாட்டேன் அல்லாஹுடைய தூதர் முகமது சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய சுண்ணாவை என்னுடைய வாழ்க்கையில் ஹயாத் தாக்குவதை விட்டும் நான் பின்வாங்க மாட்டேன் என்று ஊர்தி நம்மிடம் இருக்கின்றதா அதற்காக தியாகங்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா என்றால் இல்லை இன்றைய நாளில் கூட இந்த ஈது நாளில் கூட இன்னைக்கு இசை கச்சேரிகளும் கூத்தும் கும்மாளமும் சுஹானல்லாஹ் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் பல ஊர்களில் இப்போ அதுதான் நிலை இந்த ஈது நாள் என்பது சந்தோஷமான நாள் என்பது உண்மை மகிழ்ச்சியான நாள் என்பது உண்மை ஆனால் இந்த மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹுடைய தூதர் முகமது சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் வெளிப்படுத்த வேண்டும் நம்ம வந்து மனோய்ச்சியின் அடிப்படையில் வாழ்ந்துட முடியாது நம்ம நம்முடைய இஷ்டத்துக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட முடியாது இதற்கும் நமக்கு ஒரு வரையறை இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் எதை மகிழ்ச்சியாக சொன்னார்களோ எதையெல்லாம் இந்த எழுதி நாளில் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் அல்லாஹ் மகானுடைய தூதர் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் வெறுத்த காரியங்களை நம்ம மகிழ்ச்சி என்று பேரில் நாம செய்யக்கூடாது ஆனால் அதை தான் நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த நாளில் தான் நம்ம தியேட்டரில் போய் படம் பார்க்கக்கூடியவராக இருக்கிறோம் இந்த நாளில் தான் இசை கேட்கக்கூடியவர்களாக இசை கச்சேரி நடத்தக்கூடியவர்களாக தவறான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக சந்தோஷம் என்ற பேரில் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற பேரில் என்னெல்லாம் மோசடி செய்ய வேண்டுமோ அவ்வளோ மோசடிகளையும் இந்த ஈது நாளில் நாம் செய்கின்றோம் என்றால் நமக்கும் தியாகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கின்றது நாம் உண்மையிலேயே இப்ராஹிம் அலையுசல்லாத் தொஷலாம் அவர்களுடைய தியாகத்தை புரிந்துதான் இந்த ஈத்ல அபுஹாவில் இருக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சுஹஹான் அல்லாஹ் வெறுமனா ஆட்டை அறுத்து விட்டு சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படி போகிறதுலையா சந்தோஷம் இருக்கின்றது இல்லை அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதில் இருக்குது அல்லாஹ் சுஹானு வச்சால நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான் அல்லாஹ் சுஹான வச்சால ஹிதாயத்தை தந்திருக்கின்றான் அதற்கு நன்றி சொல்வதில் இருக்கின்றது சந்தோஷம் அல்லாஹ் சுஹானுவ ஒரு வாழ்க்கை வாழ்வதில் இருக்குது சந்தோஷம் அல்லா சுகானுவ பாவ காரியங்களை விடுவதில் இருக்குது இந்த சந்தோஷம் இந்த நாம படிக்கக்கூடிய முதலாவது படிப்பினை நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தியாகங்கள் செய்வதற்கு துணிய வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹுபானுவத்தால் எப்படி வாழச் சொன்னானோ அப்படி தான் நான் வாழ்வேன் என்ற உறுதிப்பாடை எடுக்க வேண்டும் அல்லா சுபஹானுவத்தால் எதையெல்லாம் ஏவுனானோ அதையெல்லாம் செய்வேன் என்ற அந்த உறுதிப்பாடை எடுக்க வேண்டும் அல்லா சுபஹானுவத்தால் எதை தடுத்தானோ அதை தடுத்து வாழ்வேன் என்ற உறுதிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும் இப்படியான உறுதிகளை எடுக்க வேண்டிய நாளில் அல்லாஹ் சுபஹானுவத்தால் கோபப்படக்கூடிய காரியங்களை செய்தோம் என்றால் யோசிச்சு பாருங்கள் நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிறந்த உம்மத்தா என்பதை யோசிச்சு பாருங்க குன்তুম ஹைர உம்மா சிறந்த உம்மா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல காட்டுகின்றார் அன்பானவர்களே இந்த நாளில் நாம நல்ல அமல்களை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலவுக்கு மிகவும் பிடித்த நல்லடிமைகளாக மாறுவதற்கு முயற்சி செய்வோமாக வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து